ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த பெட்விசிட் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து 3 ஸ்பின் கொடுப்பாங்க. அந்த 3 ஸ்பின்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் 1 டாலருக்கு மேலே ஏர்ன் பண்ண முடியும். அப்புறம் $5 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 350 வரைக்கும் பெர் டே கிடைக்க சான்ஸ் இருக்குது. $70 எவ்வளோ இன்கம்னாலும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது நான் நேற்று ஏர்ன் பண்ணது, அதாவது $1.49 வந்து எனக்கு ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஒரு டாலரோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா வரும். இப்போ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா. ஓகே, ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா $50 வந்து உங்களுக்கு வந்து பேக்கேஜ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ இது இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ உங்கள் இப்போ ஜாயின் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா VIP 0 சொல்லி இந்த பிளான் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு சைன் அப் பண்ணோன்னே உங்களுக்கு $50 வந்துருக்கான்னு பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். $50 வரல அப்படின்னா உங்களுக்கு ஸ்பின் ஆகாது. ஸோ எல்லாருக்குமே ஸ்பின் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்கள், லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்கள் கீழே கிளிக் பண்ணி ப்ரொஃபைலுக்கு வரணும். ஸோ ப்ரொஃபைலுக்கு வந்து நான் தட்டில் காட்டும். ஸோ உங்கள்கிட்ட 50 இருக்கும் அசட்டு US டாலரு. ஸோ இப்போ நீங்கள் எங்கே போய் ஸ்பின் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம் பேஜ் ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஹோம் பேஜ் கிளிக் பண்ணால் அந்த எக்ஸ்ட் பட்டன் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பை செல் ஹெல்ப் குவான்டிஃபைன் இருக்கும். இந்த குவான்டிஃபை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 3 ஸ்பின்னு நமக்கு இருக்குது. ஓகே, இதில் ஃப்ரீ பிளான்னால் மொத்தம் 3 ஸ்பின்னு. எனக்கு நேற்று நான் ஸ்பின் பண்ணதில் எனக்கு $1 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த பேக்கேஜ் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குறோம், டெய்லி 3 ஸ்பின் கிடைக்கும். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட்னாலும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், அப் டு $1 வரைக்கும் ரேஷியோ போட்டிருக்காங்க. ஸோ $1 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு $20 வரைக்கும் கூட ஏர்ன் பண்ணலான்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு 3 ஸ்பின் கொடுத்துருவாங்க. இது இப்போதைக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பேமெண்ட் என்ன கொடுக்கலாம், இல்லை நீங்கள் அப்கிரேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் ஸ்பின் பண்ணி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏரோ இருக்குல்ல, இந்த ஏரோ கிளிக் பண்ணி அப்படின்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு இதுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் ஃபஸ்ட்டு இதில் ஸ்பின் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பிளான்ஸ் நான் காமிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த பீன்ருக்கேன், இதை டச் பண்ணணும். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் டச் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஸ்பின் ஆகும். ஸ்பின் ஆகிட்டு எனக்கு எவ்வளோ டாலர் ரிசீவ் ஆகுதுன்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி $1 US டிடின்றது ஒரு ₹70-80 சம்திங் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்பின் முடித்தோடனே நமக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கிதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஸ்பின் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா உடனே ஸ்பின் ஆகி முடிச்சிடாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ரொம்பலாம் டைம் எடுக்காது, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான், 1 மினிட்க்குள்ளே டைம் எடுத்துக்கும், உங்களுக்கு ஷோ ஆயிடும். ஸோ பாருங்கள், 0.5 USDT வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஓகேவா, சரி ஓகே, இப்போ தான் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு $1.99 வந்து எனக்கு சென்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ $2 கூட என்னால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் மறுபடியும் வந்து இதில் ஸ்பின் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஸ்பின் பண்ணுறேன். இப்போ ஸ்பின் பண்ணேன் அப்படின்னா இது ஸ்மோ டோட்டல் வந்து 2 ஸ்பின். ஓகே, ஸோ நான் நேற்று ஜாயின் பண்ணேன். ஸோ இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 200-300 வந்துடும் போல் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், 1.99 சென்ஸ் வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட $2 வரப்போகுது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் என்னென்னா டெய்லி நீங்கள் ஃப்ரீ பிளான்லேயே இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பெய்டு பிளான் போய்க்குங்க, அது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். நீங்கள் டாப் அப் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டாலர்ஸ் இதில் அதிகமாகும். ஓகே, ஸோ மினிமம் நான் சொன்ன மாதிரி $10 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வேறு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். மினிமம் $10 போது நீங்கள் டேரெக்டாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ $10 ஈஸியாகவே ரீச் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ பாருங்கள், இது 0.5 US டாலர் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள், ஸோ $3 கிட்ட வரும்படி வரப்போது $2.49. ஓகேவா, ஸோ இப்போ 3வது ஸ்பின் நான் ஸ்பின் பண்ணுறேன். ஸோ ஓகே, 3வது ஸ்பின் நான் ஸ்பின் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் லெவல் இருக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் லெவல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா VIP 1 போட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா US டாலர் வந்து அப் டு பார்த்திங்கன்னா $19 வரைக்கும் உங்களுக்கு இது பண்ணி கிடைக்கும். அதாவது $20 வரைக்கும் கிடைக்கும், சாரி $20 வரைக்கும் உங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ இன்கம்ன்றது இன்னும் கொஞ்சம் டபுளாகவே வரும். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ ஃப்ரீ பிளான்லேயே நமக்கு $3 கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பெய்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா அப்போ எவ்வளோ கொடுப்பாங்க பாருங்கள். இதில் மினிமம் பேக்கேஜ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கீழே வந்து வாங்க, கீழே வந்து நெக்ஸ்ட் லெவல் இருக்கும். இந்த நெக்ஸ்ட் லெவல் கிளிக் பண்ணிவிட்டு VIP 1 வேணால் போட்டுக்கோங்க. ஓகேவா, ஸோ பாருங்கள், 0.5 இது சென்டாயிச்சு. ஸோ இப்போ VIP 1 ஓகேவா. ஸோ இது வந்து VIP 2 இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 69 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா $69 வரைக்கும் ஏர்ன் பண்ண சான்ஸ் இருக்குது. திரும்ப வந்து ஒரு 4000-5000 வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இது VIP 3 போட்டிங்க அப்படின்னா
18,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண சான்சஸ் இருக்குது விஐபி 3 போட்டிங்கன்னா. ஸோ ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்னா, ஸோ இதில் எவ்வளோ பேக்கேஜ், எவ்வளோ அமௌண்ட்டு, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு இது பண்ணி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்பின் கிடைக்கும் போட்டுக்கோங்க, 10 ஸ்பின் கிடைக்கும் விஐபி 3 போட்டிங்கன்னா, விஐபி 2 போட்டிங்கன்னா அதே 10 ஸ்பின் கிடைக்கும், விஐபி 1 போட்டிங்க அப்படின்னா ஸோ குவாலிஃபிகேஷன் 20 ஸ்பின் கிடைக்கும். அதில் வந்து ப்ராஃபிட் ரேஷியோன்றது ஒரு $2 வரைக்கும் சான்சஸ் இருக்குது, ஒரே ஸ்பின்ல $2 வரைக்கும் சான்சஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ ப்ரொமோஷன் பண்ணியே நீங்கள் வந்து 19 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பேலன்ஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா $20 வரைக்கும் உங்களால் வந்து பெர் டே ப்ராஃபிட் பார்க்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிளான்ஸ் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிங்க. ஓகேவா? சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்பின் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ $2.99 இருக்குது. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோன்னு உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ $2 INR. ஓகே, ஸோ இதில் வந்து $2 INR, இது வந்து டாலரு, இது INR, செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ $2.99 அப்படின்னா 248 ரூபா, ஜஸ்ட் ரெண்டு நாள்லேயே நான் ஏர்ன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோடய வேலட் பேலன்ஸ் இருக்குது 248 ரூபா. ஸோ இந்த ஆப்பில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இந்த ஏர்னிங் ஆப்பில் செல்ஃபாகவே நீங்கள் வந்து $3-4 மேலே ஏர்ன் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை வித்ரா பண்ணலாமா ப்ரோ ஃபஸ்ட்டு ஃப்ரீ பிளானில் அப்படி சொல்லிட்டு நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். கம்பல்சரி நம்ம வித்ரா பண்ணிக்கலாம், பட் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், ஒரு டைம் மட்டும்தான் வித்ராவல் பண்ண முடியும். ஸோ அப்போது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, ஒன் டைம் தானே பல்காக சேர்த்துட்டு நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து பிரச்சனையே கிடையாது. நீங்கள் விஐபி 0 அவங்க ஃப்ரீ பேக்கேஜ் கொடுத்ததில் ஒரு தடவை வித்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம், வித்ரா பண்ணிங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் மினிமம் $10 வந்துச்சுன்னா நீங்கள் பேமெண்ட் வித்ரா பண்ணிக்கோங்க, போதும். ஓகேவா? ஸோ இன்னொரு பக்கம் இதில் விஐபியில் லெவல் 1 வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேக்கேஜ் போட்டுருங்க, அதில் வந்து டாலர்ஸ் கூடையே காட்டும். ஸோ ஃப்ரீ பிளான்லேயே இவ்வளோ டாலர்ஸ் வருது அப்படின்னா பெய்டு பிளானில் கம்பல்சரி கூடையே வரும், நம்ம போட்ட அமௌண்ட்டோட கூட தான் வரும். நீங்கள் உடனே வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம், பிகாஸ் $10 வந்துச்சுன்னா நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் பேக்கேஜ் எப்படி போடணும்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இதில் ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கிறது வந்து இது 52 டாலர் கிடையாது, 50ன்றது தான் உங்களுக்கு பேக்கேஜுக்கு போட்ட அமௌண்ட்டு, அவங்க போட்ட அமௌண்ட்டு $50. இதில் வந்து $2 தான் உங்களோட கணக்கு. ஓகே, அந்த $2 தான் உங்களோட இன்கம். இங்கே போட்டுட்டு பாருங்கள், $2.99 தான் உங்களோட இன்கம். ஸோ இதில் $10 இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக வித்ரா பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு கீழே உள்ளவங்களை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அதில் அதிகமான டாலர்ஸ் வரும். ஒரு ரெஃபருக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 450 ரூபாயிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 5,000-15,000 வரைக்கும் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ கீழே லெவல் போக 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 உங்களுக்கு இன்கம் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ அதனால் இது பண்ணிக்கலாம். சரி ஓகே, அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும்னு சொன்னல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ கீழே ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்ற வரும். ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் யூஎஸ்டிடி வேலெட்டு, ஸோ நீங்கள் ஜியோ டஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் யூஎஸ்டிடி அட்ரஸ் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு, TRC20 இருக்குல்ல, ஸோ அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் ஆயிரும். ஸோ அதில் நீங்கள் வித்ரா பண்ணி நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஸோ இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு சில்லற சில்லறையாக சில கிஃப்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. இந்த ஆக்டிவிட்டி பேஜை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன் கிஃப்ட்டுன் இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு செக் இன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம் US$ கிரெடிட் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா $0 தான் கிரெடிட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து பேக்கேஜ் போட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒன்றும் நிறையா டெய்லி செக்கின் கிடைக்கும், அதில் டாலர்ஸ் வரைக்கும் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லி இதில் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா மட்டுமே வந்துடும் $5,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். $100 வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 8,000 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ 5,000 கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெபாசிட் பெனிஃபிட்ஸ், அதாவது முதல்ல நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது $10 மினிமம் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா $10. ஓகேவா? ஸோ நீங்கள் மினிமம் $10 டெபாசிட் பண்ணாதீங்க, $11 டெபாசிட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இதில் பேக்கேஜ் போட முடியும். $1 எக்ஸ்ட்ரா போடுங்க, பிகாஸ் TDS மாரி பிடிச்சிப்பாங்க. ஸோ லக்கி வீல்னு இருக்கும், இந்த லக்கி வீலை ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை சில எப்படி சொல்கிறது ஒரு போனஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ டாப் அப் பண்ணும்போது இப்போ விஐபி பேக்கேஜ் போடுறோம் அப்படின்னா அதில் $11 கேட்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு $8-9 அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இல்லை, நீங்கள் பேக்கேஜை போட்டால் தான் வந்து இது எல்லாமே காட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஐபி 1 போட்டிருக்காங்க.
ஸோ விஐபி ஒன்று போட்டதுக்கு அவங்களோட பேலன்ஸ் இன்கம் மட்டுமே பாருங்கள் $32 வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெய்லி ஸ்பின் மட்டுமே பார்த்தீங்கன்னா 20 spin வரைக்கும் கேட்குது. ஸோ அவங்களோட டோட்டல் அசட் வந்து பார்த்திங்கன்னா $100 வரைக்கும் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு ஸோ ஒரு ரெவன்யூ மட்டுமே வந்துட்டால் $32 மேலே வருது. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 3000-4000 வரைக்கும் வருது. ஸோ நீங்கள் பெய்டு பிளான் போனீங்க அப்படின்னா ஸோ இன்கம் வந்து இது பண்ணி கிடைக்கும். ஸோ லாங் டேர்ம் ஒர்க் ஆகும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பிட்காயின் கிரிப்டோ கரன்சி ரிலேட்டட் தானே, ஸோ அதனால் லாங் டைம் ஒர்க் ஆகும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுக்கான பேக்கேஜ் அமௌண்ட்டுன்றது பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா $20, அதாவது நீங்கள் விஐபி ஒன்று போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு $20 தேவைப்படும். ஸோ அதுவே விஐபி டூ பார்த்திங்கன்னா $70 போடுற மாதிரி இருக்கும். விஐபி த்ரீன்றது $23. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த $US போடுறீங்களா, இப்போ $20 போடுறீங்க விஐபி ஒன்று போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பீரியட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 days தான். ஓகேவா? 3 days மட்டும்தான். ஸோ அதுலேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து 20 spin கொடுத்துட்றாங்க, அதுலேயும் நீங்கள் அசால்ட்டாக ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ சிங்கிள் குவான்டிஃபைட் பின், ஓகேவா? ஸோ 2% ஸோ கெயின் உங்களுக்கு 2% எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கும் ஒவ்வொரு ஸ்பின்லேயும். ப்ளஸ் வந்து ப்ரொமோஷன் ரிவார்டு மட்டுமே உங்களுக்கு வந்து $2 கொடுக்குறாங்க. நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் ரிவார்டு $2 கொடுக்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுற பர்சன்ஸ் அவங்க விஐபி அப்கிரேட் பண்ணாலும் உங்களுக்கு கமிஷன் இருக்குது. ஸோ டோட்டல் ரிட்டர்ன் மட்டுமே $8 வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை பார்த்திங்கன்னா $70 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா $50. ஓகேவா? ஸோ இப்போ 7 days கான்ட்ராக்ட்டு. ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க, நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்துங்க. ஸோ பேக்கேஜ்ன்றது மேக்ஸிமம் விஐபி ஒன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா போச்சு அப்படின்னா நீங்கள் விஐபி டூ போனீங்க. இதில் டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா வெறும் 3 நாளுக்குள்ளேயே நீங்கள் இதை ஏர்ன் பண்ணினா வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட இமேஜ் வேணுன்னா டெலிகிராமில் கொடுக்குறேன், நீங்கள் டெலிகிராமில் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த பேஜ் வந்து விஐபி ஒன்று சொன்னேன். ஸோ கிளிப்டோ அன்லாக்ன்றது இந்த ஜஸ்ட் இந்த லோகோ டச் பண்ணிங்க அப்படின்னா இதில் கன்ஃபார்ம் கேட்கும். ஸோ உங்களுக்கு டோட்டல் இன்கம் $46 வரைக்கும் கிடைக்கும். ஸோ இதில் கன்ஃபார்ம் கொடுத்துறீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்கும், த பேலன்ஸ் டஸ் நாட் மீட் த குவான்டிஃபை எக்ஸிக்யூட்டிவ் கண்டிஷன், ப்ளீஸ் ரீசார்ஜ் $77 அதாவது $17 வந்து டெபாசிட் பண்ண சொல்லுது. நான் சொன்னேன் இல்லை பேக்கேஜ் எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லிட்டு, $20 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பேக்கேஜ் போட்டுக்கலாம். ஸோ அது வந்து டூ ரீசார்ஜை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ டாலர் நீங்கள் டெபாசிட் பண்ணுவீங்க, $10 அதான் மினிமம் $20 இருந்துச்சுனா இது பண்ணிக்கலாம். சாரி, மினிமம் $20 இருந்துச்சுன்னு இந்த இடத்துல வந்து 20 சொல்லி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ 20 சொல்லி போட்டுட்டு எஸ்டிமேட்டட் ப்ரைஸ் $20. ஓகே. ஸோ இப்போ 20 சொல்லி என்டர் பண்ணிட்டு ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு டெபாசிட் பண்ண தெரியும்ல. ஸோ அதனால் வந்து $20 என்டர் பண்ணிட்டு உங்களுடைய டெபாசிட் அட்ரஸ் வந்து இதில் கரெக்டாக என்டர் பண்ணிட்டு நீங்கள் $US இதில் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக உங்கள் வேலெட்டுக்கு வந்துடும். வேலெட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா அந்த பேக்கேஜ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவேட் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 20 spin காமிக்க ஆரம்பிச்சிடும். 3 நாளுக்குள்ளே நீங்கள் 20 ஸ்பின் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் போட்ட அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா $8 இருந்து ப்ராஃபிட் எடுத்துருவீங்க. ஸோ உடனே வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதேமாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணுற பர்சன்ஸ் அவங்க பேக்கேஜ் ஆக்டிவேஷன் பண்ணாலும் உங்களுக்கு இன்கம் இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்க கீழே வந்து பேக்கேஜ் போட்டாலோ இல்லை அவங்க டீம் ஃபார்ம் பண்ணாலும் அதில் உங்களுக்கு குமுலேட்டிவ் இன்கம் வந்து ஆட் ஆகும். ஸோ அவங்க எத்தனை ரெஜிஸ்டர் பண்ணாலும் ஒவ்வொரு ரெஜிஸ்டருக்கும் $5 ஆட் ஆகும். ஸோ அவங்க டெபாசிட் பண்ணாங்கன்னா மினிமம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய இன்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வச்சிருக்கிற அமௌண்ட் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ ட்ரேட் பண்ணி என்ன ட்ரேடை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இது மேலே போகுமா கீழே போகுமா சொல்லிட்டு கரெக்டாக கெஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வச்சிருக்கிற டாலர் வந்து நீங்கள் டபுள் பண்ணிக்கலாம். பட் என்னோட சஜஷன், டாலர் இதில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா வச்சுருக்கிற அமௌண்ட் ஃபுல்லாக போயிடும். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ரெவென்யூ அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இல்லை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோமஸ் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஃபர் லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் டேரெக்டாக ரெஃபர் பண்ணி அப்படின்னா அவங்க இதில் பேக்கேஜ் போட்டாலும் உங்களுக்கு $5 to $25 வரைக்கும் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ என்ன பேக்கேஜ் போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்கம் வந்து ஆட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாதிரி நிறைய வீடியோஸ் சொன்னால் இருக்கும் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ மேம், பாய்.